தனது மாமனாரை தாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் MSM ஜம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் போலீசாரின் சமர்ப்பணம் உள்ளிட்ட வாதி பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் ஆகியோரின் சமர்ப்பணம் வாதங்களை ஆராய்ந்த பின்னர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5 தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அன்று அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொலிவேரியன் கிராம பிரிவு 9 பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஏற்பட்ட குடும்ப மோதலில் திருமணமான தனது மகளை விவாகரத்து செய்ய தயாரான மருமகனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக 62 வயதுடைய மீரா சாஹிப் சின்னராசா என்பவர் மரணமடைந்திருந்தார். பின்னர் அன்றைய தினம் இரவு குறித்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபரான மருமகன் உட்பட 5 சந்தேக நபர்களை வாழைச்சேனை மற்றும் சாய்ந்தமருது பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்டவர் அடிக்கடி இவ்விடயம் தொடர்பாக தனது மாமாவுடன் தகராறு செய்துள்ளார். அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரம் மரணமடைந்தவரின் சடலம் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் இரவு கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.